சோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா பயாலஜி பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் அதாவது சிலபஸினுடைய ஓவர்வியூஸ் பார்க்க போறோம் அதுக்கு அப்புறமா ஒவ்வொரு டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா இப்ப பயாலஜி சிலபஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பொது அறிவியல்ல 3rd one and then 4th one தான் நமக்கு பயாலஜி சிலபஸ் கொடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் அப்போ உயிரியலின் முக்கிய கோட்பாடுகளுக்கு கீழே நம்ம என்னென்ன டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா இப்போ உயிரியல் முக்கிய கோட்பாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செல் அப்படின்னா என்ன செல் பகுப்புனா என்ன தாவரங்களில் சுவாச நிகழ்வுகள் எப்படி நடக்குது நெக்ஸ்ட்டு ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோ சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஒளிச்சேர்க்கை நிகழ்வுகள் எந்த பார்ஸில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் கீழே படிக்க போகிறோம் ஓகேங்களா செகண்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் உயிரினங்களின் வகைப்பாடு இப்போ கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு உயிரினங்களையுமே எதன் கீழே கொண்டுட்டு வந்திருக்காங்க அது யாரெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிங்டம் கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்எச் விட்டேக்கருடைய ஐந்துலக வகைப்பாடு முனிரா புரோட்டிஸ்டா ஃபங்கை அந்த மாதிரி ஐந்து உலகங்களுக்கும் அந்த ஐந்து உலகங்கள் என்னென்ன அதுக்கு கீழே நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக அந்த டாபிக்ஸில் பார்க்கலாம் ஓகேங்களா தேர்ட் டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பரிணாமம் பரிணாமம் அப்படின்னா எவால்யூஷன் சொல்லுவோம் அப்போது ஃபஸ்ட்டு பூமி எப்படி உருவானது ஃபார்மேஷன் ஆஃப் எர்த் பூமி ஃபஸ்ட்டு எப்படி உருவானது அந்த பூமியில் உயிரினங்கள் எல்லாமே எப்படி உருவாக ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு இருந்த வாயுக்கள் என்ன அந்த வாயுக்கள் எதன் மாற்றத்தின் கீழே கிளாசிஃபை பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போது பூமி அப்படின்னா என்ன பூமியில் உயிரினங்கள் எப்போ உருவாக ஆரம்பித்தது உயிர் அற்றவைகள் எப்போ உருவாக ஆரம்பித்தது அதில் இருக்கக்கூடிய வாயுக்கள் என்ன அந்த வாயுக்கள் எதனோட கலந்து மற்ற வாயுக்கள் எல்லாமே உற்பத்தி ஆனது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு உயிரினம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னா அதோடைய என்வாய்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை எந்த மாதிரியான அளவுக்கு தகவமைச்சுக்குது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அது ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்ப்போம் இப்போ ஸ்ட்ரகிள் ஃபேஸிங் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்போ அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணும்பொழுது ஒரு உயிரினத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது இன்டர்னலாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது எக்ஸ்டர்னலாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத பற்றியும் பார்ப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க மரபியல் மரபியல் அப்படின்னா ஜெனடெக்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்போ ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு பண்புகள் எதன் வழியாக கடத்தப்படுது இப்போ கடத்தக்கூடிய பொருட்கள் என்னென்ன அந்த பொருட்களில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அந்த டைப்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜெனடிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்ஏனா என்ன குரோமோசோம்ஸ் அப்படின்னா என்ன ஆர்என்ஏஸ் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஆர்என்ஏவுடைய டைப்ஸை பற்றி பார்ப்போம் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஜெனட்டிக்ஸில் பார்ப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உடலியல் மற்றும் ஊட்டச்சத்து இப்போ என்னென்ன பொருட்களில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வைட்டமின் ஏ இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு வைட்டமின் டி இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு வைட்டமின் இ இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு புரதங்கள் எதில் அதிகமாக காணப்படுது புரத குறைபாடால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்றத உடல் நலம் மற்றும் சுகாதாரத்தில் பார்ப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் டாப்பிக்கு உடலியல் ஊட்டச்சத்து உடல்நலம் மற்றும் சுகாதாரத்தை பற்றி சொல்லிட்டோம் ஓகேங்களா இப்போ நான் சொல்கிறது உடலியல் டாபிக்கு உடலியலுக்கு கீழே அதாவது நம்ம உடம்புல என்னென்ன உறுப்புகள் எல்லாமே இருக்குது அந்த உறுப்புகள் செய்யக்கூடிய வேலைகள் என்ன இதை தான் நம்ம மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு மண்டலத்தை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நரம்பு மண்டலம் அப்படின்னா என்ன
இனப்பெருக்க மண்டலம்னா என்ன? இனப்பெருக்க மண்டலம், சுவாச மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், இரத்த மற்றும் இரத்த சுழற்சி, லாஸ்டா சுரப்பிகள். அவங்களா ஃபஸ்ட்டு நரம்பு மண்டலத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நரம்பு மண்டலம் அப்படின்னா இது இதெல்லாம் சேர்ந்தது நரம்பு மண்டலம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மூளை தண்டுவடம் சேர்ந்தது நரம்பு மண்டலம். அப்போ அது உள்ளார என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கும். நெக்ஸ்ட்டு இனப்பெருக்க மண்டலம். இனப்பெருக்க மண்டலத்தை பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்மோன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இனப்பெருக்கத்துக்கு உதவக்கூடிய ஹார்மோன்கள் என்னென்ன? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், ஆக்சிடோசின், டெஸ்டோஸ்டிரான், ப்ரொலாக்டின். இந்த மாதிரி இனப்பெருக்க மண்டலத்தில் ஹார்மோன்ஸை பற்றி தான் ஃபுல்லாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சுவாச மண்டலம். சுவாச மண்டலம் எடுத்துக்கும் பொழுது சுவாச மண்டலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவாச மண்டலத்தினுடைய அடிப்படை அழகு என்னன்னு கேட்பாங்க. சுவாச மண்டலத்தினுடைய அடிப்படை அழகுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சுவாச மண்டலத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன, எந்தெந்த உறுப்புகள் எல்லாமே சுவாச மண்டலத்தில் இன்வால்வ் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நுரையீரல் தான் சுவாச மண்டலம். நுரையீரல் நடக்கக்கூடிய ப்ராசஸ் நம்ம சுவாச மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய உரைக்கு பெயர் என்ன? அதில் இருக்கக்கூடிய திரவத்திற்கு பெயர் என்ன? இப்போ கேஸ் எக்ஸ்சேஞ்சிங் ப்ராசஸ் அப்படின்றது எந்த இடத்துல நடக்குது அப்படின்றது தான் சுவாச மண்டலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு கழிவு நீக்க மண்டலம். கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிறுநீரகத்தை பற்றி பார்ப்போம். சிறுநீரகத்துக்கு உள்ளார என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்னா நெஃப்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இப்போ கழிவு நீரகத்தில் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன், ஃபில்ட்ரேஷன், கலெக்ஷன். இப்போ கழிவு நீக்கத்தில் நம்ம சிறுநீரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிறுநீரகத்துக்கு உள்ளார இருக்கிறது தான் நெஃப்ரான். இந்த நெஃப்ரானை தான் சிறுநீரகத்தின் அடிப்படை அழகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெஃப்ரான்களுக்கு உள்ளார என்னென்ன ப்ராசஸ் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன், செகண்ட் ப்ராசஸ் அப்சார்ப்ஷன், தேர்ட் ஒன் கலெக்ஷன். வடிகட்டுதல், உறிஞ்சப்படுதல், சேமித்து வைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நிகழ்வுகளாக நடக்கும். அது என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன பார்ட்டிகல்ஸ் அதை அப்சார்ப் பண்ணுது அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரத்தம் மற்றும் ரத்த சுழற்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ரிலேட்டடான டாபிக்ஸை பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பிளட் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு சப்ளை ஆகுது, அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய வால்ஸ் என்ன, ஹியூமன் ஹார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன சாம்பர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, மேலே இருக்கக்கூடிய சாம்பர்ஸ்க்கு பேர் என்ன, கீழே இருக்கக்கூடிய சாம்பர்ஸ்க்கு பேர் என்ன, எந்த வால்வுலேருந்து நமக்கு பிளட்டு ஃபுல்லாகவே சப்ளை ஆகுது ஹார்ட் உள்ளார, ஹார்ட்லேருந்து வெளிவரக்கூடிய வால்வுகள் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக ரத்தம் மற்றும் ரத்த சுழற்சியில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள் சுரப்பிகள். சுரப்பிகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாளமுள்ள சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள்னு ரெண்டு விதமான சுரப்பிகள் இருக்குது. ஓகேங்களா? அதாவது முழுக்க முழுக்க ஹார்மோன்களை உற்பத்தி பண்ணக்கூடிய சுரப்பிகளும் இருக்குது, நொதிகள், பால் சுரப்பிகள், வியர்வை சுரப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாகவும் இருக்குது. இப்போ சுரப்பிகள் அப்படின்ற டாபிக் நம்மளுக்கு சிலபஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகேங்களா? லாஸ்ட்டாக மனித நோய்கள். ஹியூமன்ல ஏற்படக்கூடிய டிசீஸ் ரெண்டு டிசீஸா சொல்லுவாங்க. ஒன்னு கம்யூனிகபிள் டிசீஸ், அனதர் ஒன் இஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். பரவும் நோய்கள், பரவா நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவக்கூடிய நோய்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு நோய் இருக்குன்னா அது எதன் வழியாக பரவும் அப்படின்னா நுண்ணுயிர்கள் மூலியமாக தான் பரவும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பாக்டீரியா, புரோட்டோசோவா, வைரஸ், ஃபங்கை,
இந்த மாதிரியான நுண்ணுயிர்கள் மூலமா ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன என்னென்ன நுண்ணுயிர்கள் என்னென்ன நோய்களை ஏற்படுத்துது அப்படின்றதான் கம்யூனிக்கபிள் டிசீஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் நான் கம்யூனிக்கபிள் டிசீஸ் அப்படின்னா பரவா நோய்கள். பரவா நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா மரபியல் ரீதியான நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நமக்கு முன்னாடி இருந்த